ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல எங்க அத்தையோட சீக்ரெட் ரெசிபி பூண்டு வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க அத்தையோட இந்த ரெசிபிக்கு எங்க வீடே ஃபேன். அந்த சுவையான பூண்டு வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லி தரேங்க. பூண்டு வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. பிள்ளையெல்லாம் பூண்ட குழம்புல தூக்கி தூக்கி வெளியே வச்சிருவாங்க. ஆனா பூண்டுக்கு மருத்துவ குணம் ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு தெரியும், பூண்டு கேஸ் ட்ரபுளுக்கு ரொம்ப நல்லது, போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால குறைக்குது, பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு இது பெரிய ஒரு மருந்து. ஆனா நம்ம இதை ரொம்ப இதை யூஸ் பண்றது இல்லை. இதை சுவையா எப்படி செய்யறது, பிள்ளைகளும் விரும்பப்படியா எப்படி நம்ம இதை பிள்ளைகள் வயிற்றுல சேர்க்கறதுன்னு ஒரு நான் குழம்பு வச்சு காட்ட போறேன். இந்த குழம்பு நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு பிறகு நீங்க சொல்லுங்க, செய்யவே பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் பூண்டு. இது வந்து ஒரு 3 அல்லது 4 பூண்டு, 3 பூண்டு உரிச்சிங்கன்னா இவ்வளோ ஒரு பருப்பு கிடைக்கும். அப்புறம் 1 கை சின்ன வெங்காயம், அதை வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது இவ்வளோ குழம்பு வச்சிங்கன்னா ஒரு 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தகுந்தவா இந்த பூண்டை வெங்காயத்தையும் கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கோங்க. இது 6 பேருக்கு தாராளம் போதும். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு எலுமிச்சம்பழம் ஆகும் 6 பேருக்கு. இதுக்கு குழம்புக்கு தகுந்தவா நீங்கள் புளியை கூட்டவோ குறைக்கவோ செய்துடலாம். இந்த அளவுக்கு இவ்வளவு புளி போடும். புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். காரணம் புளி நல்லா ஊறினா தான் நமக்கு கரைசல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியில் புளி ஊறுது. அப்புறம் இந்த காய்கறி, இது காய்கறி கிடையாது, சீன வரைக்காய் வத்தை, கொஞ்சம் காஞ்ச மாங்காய், காஞ்ச கத்தரிக்காய், இப்படி ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சீன வரைக்காய் வத்தை எடுத்துருக்கேன், மாங்காய் எடுத்துருக்கிறேன், காய்ச்ச மாங்காய், காய்ச்ச கத்தரிக்காய் வத்தல். இல்லை உங்களுக்கு மணத்தக்காளி வத்தல் கிடைச்சா மணத்தக்காளி வத்தல் போட்டுக்கிடலாம். இல்லை சுண்ட வத்தல் அது கிடைச்சா போட்டுக்கலாம். என்ன வத்தல் வகை கிடைக்கிறத போட்டுக்கிடலாம். ஒன்றும் இல்லையா, இது மட்டுமே போட்டு செய்வேன். நான் இதெல்லாம் எதுக்கு போடுறேன்னா கொஞ்சம் கூட டேஸ்ட்டை என்ரிச் பண்ணும், அதுக்காக தான் போடுறேன். அது நம்மளோட விருப்பம். ஒன்றும் இல்லாட்டா சாதாரண ஒன்றும் வெங்காயம் கொஞ்சம் வெந்தயம் மட்டும் போட்டு கூட இதை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதையும் தண்ணியில் உரடிக்கணும். காரணம் இது காய்ச்சது, இது எங்க கிடைக்கும் நினைக்க வேண்டாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே சீன வரைக்க பத்தல் கிடைக்குது. இது நான் வந்து வீட்டில் தயாரிச்சது. வீட்டில் வெயில் நேரங்களில் இந்த மாதிரி செய்து காயம் போட்டு வச்சிருவேன். வருஷம் ஃபுல்லாக நமக்கு எப்போ வேணாலும் நேரம் எடுத்துக்கிறேன். சரி, முதல்ல கடாயை அடுக்க வச்சுட்டு அடுத்து பற்ற வச்சுக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் கடாயில் எண்ணெய் விடுறேன், நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லாதவங்க உங்களுக்கு என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் விட்டுக்கலாம். எண்ணெய் போதும், தாராளம் போதும். எண்ணெய் எண்ணெய் காய்ச்ச உடனே கொஞ்சம் கடுகு, கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். இதுக்கு வெந்தயம் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் கொஞ்சம் குத்துப்பருப்பு, குத்துப்பருப்பு அவசியம் இல்லை, சும்மா நம்ம ஒரு மாசைக்கு போடுறது. பட் கடுகு வெந்தயமும் கண்டிப்பாக போடும். கடுகு நல்லா வெடிச்சிச்சு. கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை போடுறேன். நல்ல வாசம் வருதுங்க, வெந்தய வாசம் நல்லா இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் அப்படிதான் தெரியுது நினைக்கிறேன். பொன் நிறமாக வந்த உடனே தீயவே விட்டுறக்கூடாது, கவனமாக இருக்கிற இடத்துல உடனே வெள்ள பூண்ட தூக்கி போடுறோம். வெள்ள பூண்டை போட்டு வெள்ள பூண்டு கொஞ்சம் தான் கலந்து மாறிடுச்சு, ரொம்ப வந்து ப்ரௌன் ஆக விட வேண்டாம். கொஞ்சம் கலந்து மாறின உடனே வெங்காயம், இது அப்பப்போ நம்ம பிங்கி விடுவோம். அது இந்த பூண்டும் வெங்காயமும் வதங்கிட்டே இருக்கு. டீ ஸ்லோவாக சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்த பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற போட்டிருக்க புளியை நல்லா கரைச்சி புளி கரைசலை இதில் விட்டுறேன். விட்டுட்டேன், புளி கரைசல் போடும். அப்புறம் இந்த காய் போட்டிருக்கோம் பாருங்க, மாங்கட்டி எதுக்கு போட்டிருக்கோம்னா 2 காரணம். ஒன்று ஏதாவது மண் தூசி இருந்தால் அதுவும் கலக்கழுகிற மாதிரி ஆகிடும். இதுவும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுத்துரும். அதையும் உள்ள போட்டிருக்கோம்.
இது நான் தயாரிச்சு வச்சிருக்கிற குழம்பு பொடி. இந்த பொடியில என்னென்ன செய்திருக்கு உள்ளத என்னோட டாக்டர் தான் அவங்களுக்கு சொல்லுவா. இந்த பொடி செய்யறதே அவளுக்கு சொல்லி தந்துருக்கிறேன். அவள் சொல்லுவா இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொடி குழம்பு, மீன் குழம்பு, திடீர்னு கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, வீட்டுல எந்த காய்கறி இல்லாட்டா இந்த பொடியே போதும். கொஞ்சம் உப்பும் புளித்தண்ணியும் விட்டு இந்த ஒரு குழம்பு பண்ணி கொடுத்துடலாம். தேங்காய் கூட அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பொடி இருக்கு. அவங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தருவோம். தொடர்ந்து எங்க சேனல் நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழம்பு வீடு தேடி வந்த மாதிரியே இருக்கும். இதுக்கு தேவையானது 6 பேருக்கு செய்யறதுனால இது 1 டேபிள் ஸ்பூன் பிளஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ நீங்கள் சின்ன காய் 2 பேருக்கு வேணும்னா அதுக்கு அந்த ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பொடி போடும். இது 6 பேருக்குனாலும் நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பொடி போட்டிருக்கேன். போதும், பொடி போட்டாச்சு. இனி உப்பு தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு சொன்னால் எனக்கு செய்து பழக்கம்தான், நான் குத்து மதிப்பாக போடுறேன். என்ன பொருத்தப்பட்ட இவ்வளோ உப்பு இந்த குழம்புக்கு போடும் நீங்கள் அதை பார்த்துக்குவேன். இதை இப்போ நல்லா கரைச்சி கரைச்சிட்டு நீங்கள் கேட்கலாம் உப்பையும் அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லி. உப்பு போட்டால் அது வேகிறதுக்கு லேட் ஆகும். அது வேகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்து அடுப்பு இதை வச்சுட்டேன்னா இது நமக்கு ரெடி ஆகிடும். நான் வச்சுருப்பேன். இப்போ 2 அடுப்பு இதையும் மூடி வச்சாச்சு. அது இப்போ மசாலா கரைச்சி விட்டாச்சு, உப்பு எல்லாம் போட்டாச்சு, மூடி வச்சு இதுவும் கொஞ்சம் வெங்காயம் வறுத்துச்சு. இப்படிதான் இருக்கணும். இப்படி பார்க்கறது முடியுது. இப்போ இதுல தண்ணி விட்டுலாம். தண்ணி விட்டு இதையும் மூடி வச்சிடும். இதுக்கும் இப்ப தண்ணி விடுறேன். இதையும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம சாதம் பண்ணணும். நம்மளோட வேற வேலையை பார்த்து ரெண்டும் கரெக்டான பக்கம் வர வரைக்கும் நம்ம வேற வேலையை பார்த்துக்கலாம். பூண்டு வாசம் ரொம்ப வருது, வெந்துட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வெந்துடுச்சு. ஒரு பூண்டை எடுத்து நல்ல பூண்டு வந்துடுச்சு. போதும். இப்போ உங்களுக்கு இதுல ஏன் நம்ம மற்ற பொடி, உப்பு, புளி எல்லாம் ஏன் இதுல ஊத்தல, அதை தனியாக வேக வைக்கணும்னு டவுட் வரல. ஏன்னா இதுல எல்லாம் போட்டோம்னா பூண்டு வந்து ஈஸியா வேகாது. நம்ம குக்கர்ல வைக்கிற சாதாரணமா வைக்கிறதுனால நம்ம வந்து இதை தனியாக தான் வேக வைக்கணும். சீக்கிரம் வந்துடுது. இவ்வளவு நேரம் 5 மினிட்ஸ் கூட ஆகல. பூண்டு நல்லா பஞ்சாக வந்துட்டு வரணும். அதுக்காக தான் நம்ம இதை தனியாக வைக்கிறோம். இல்லை நமக்கு ரொம்ப அவசரம்னா நீங்கள் எல்லாமே குக்கரில் போட்டீங்கன்னா தனித்தையாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குக்கரில் போட்டு மூடிக்கணும். இப்போ நான் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கொதிச்சிட்டு இருக்க குழம்பு தூக்கிப்போம். இதில் ஊற்றும். இப்போ ஊற்ற காரணம் இந்த பூண்டுக்குள்ள உப்பு புளி எல்லாம் இப்போ உள்ள எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். அது கொஞ்சம் குழம்பு சீக்கிரமாக வத்தியும். இந்த தீயை கொஞ்சம் ஹையாக வைக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் தான் குழம்பு ரெடி ஆகும். 2 மினிட்ஸ் தான் குழம்பு ரெடி ஆயிடும். மூடி வைக்கிறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி குழம்பு ரெடி ஆகிடும். கட்டியாக இருக்கு. வேற இதுக்கு வேற எந்த குழம்போ ரசமோ எதுவுமே தேவையில்லை. பொரியல் கூட வேண்டாம். இந்த குழம்பு இருந்துச்சுன்னா ஒரு அப்பளம் அல்லது வடகம் ஏதாவது பொரிச்சு சாப்பிடலாம். ஒன்றும் இல்லாட்ட இந்த குழம்பு விட்டு சோறு எவ்வளோ வேணாலும் நம்ம பசஞ்சு சாப்பிடல ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் வீட்டு குழம்பு பாருங்க, தேன் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல டேஸ்டாக இருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தே சொல்லுங்க. இப்போ அதை உள்ள கொட்டுட்டேன். சட்டியில் ஒன்றும் ஒட்டலை. இப்போ இதை டேஸ்ட் பார்க்குறேன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்ற உடனே சாதம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் செய்யும்போது காரம் அதிகாயிட்டுன்னா மண்டவெல்லாம் அல்லது அச்சு வெல்லாம் ஒரு சின்ன துண்டு எடுத்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இல்லை குழம்புலே போட்டு ஒரு கொதி வந்தவொடனே எடுத்துக்கலாம். எனக்கு ரெண்டு தேவையில்லை. காரணம் இன்னைக்கு எல்லாம் கரெக்டாக டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நாங்க இதை நல்லா ஜாலியா சாதத்தோட சாப்பிட போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவல் சுவையன் புகழ் மலரட்டும்.